இந்த மரமர கிரண்டிஸ்ல சேஞ்ச் ஆனதுலயே எக்ஸ்ட்ரா பவர் தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு ஸ்டெல்லுக்கு அடுத்தபடியா எக்ஸ்ட்ரா பவர் வந்திருக்குது எக்ஸ்ட்ரா பவர் எப்படி இருக்கு பாத்துறோம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா பாருங்க பார்த்துக்கோங்க இதுதான் எக்ஸ்ட்ரா பவர்னு சொல்கிறது எக்ஸ்ட்ரா பவர் எப்படி இருக்கு பாருங்க எத்தான் சொல்கிறது எக்ஸ்ட்ரா பவர்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பவர் என்றைக்குமே சூப்பராக இருக்கும் பார் கவரு பேக்கிங் அப்படியே இருக்குது எக்ஸ்ட்ரா பவர் பேக்கிங் அப்படியே இருக்குது கஸ்டமருக்கு கொடுக்க முடியல அது பேக்கிங் எப்படி மோல்டிங் பேக்கிங்கு செய்யணு பார்த்துடலாம் ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்குறோம் இருந்தாலும் உங்கள்கிட்டையும் காட்டிடலாம் உள்ளே இருக்கு உடைக்காமல் இருக்குது பாருங்கள் நல்லா இந்த கோல் இந்த கோல் எடுக்கிறதுக்கு வெள்ளையாக இருக்கணும் சப்போர்ட் செயின் ஒன்று காட்டியிருக்கேன் அது நல்லா இருக்கும் டூல்ஸ் பாக்ஸு அதான் சொல்கிறேன் பாருங்கள் கை போகிற எக்ஸ்ட்ரா பவர் பாருங்க எக்ஸ்ட்ரா பவர் டயரு எக்ஸ்ட்ரா பவர் ஃபைலு சூப்பராக இருக்கும் ஒரு பேனா ஒன்று ஐமேக்ஸ் மாதிரி பாருங்கள் ப்ளக் ஸ்பானரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஏன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ரெண்டு எல்லைக்கு அந்த நான் சொன்னேன் இல்லைங்க அந்த சன்ஃப்ளவர்னு சொன்னேன் இல்லைங்க அது இது ஒரே மாதிரி இருக்கு பாருங்கள் எல்லைங்கி எவ்வளோ குவாலிட்டியானது சன்ஃப்ளவர் இது ஒன்று விட்டு கொடுக்கவே கொடுக்காது இது சேஃப்டி கிராடு முன்னாடி மிஷினுக்கு மாட்டுறது அதில் போட்டலாம் மிஸ் ஆகாமல் போட்டலாம் பார்த்தீங்களா இதே மேனு கை உர எந்த மிஷினுக்கும் கை உர வராது அது அப்படியே சார் கண்ணாடி கண்ணாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்த மிஷினுக்குமே கண்ணாடி கொடுக்குமாங்க எக்ஸ்ட்ரா பவருக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க கண்ணாடி இது நிறைய பெட்ரோல் ஊற்றிக்காங்க இந்த இது நிறைய பெட்ரோல் ஊற்றிட்டு ஐம்பது இருபத்தஞ்சி ஒன்றுக்கு இருபத்தஞ்சி ஒன்றுக்கு ஐம்பது போட்டிருக்காங்க நீங்கள் ஐம்பதே ஊற்றிக்கோங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு இப்படி ஊற்றிக்கோங்க நீங்கள் மிஷின் எடுங்க நான் சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணுங்கள்
இது என்ன கணக்குன்னு தெரியல, ஒரு பக்கம் 50 1, இந்த பக்கம் 25 1 போட்டிருக்காங்க. நம்மளை குழப்பி விடுறாங்களே. இது பிரேக் அசம்பிளி எக்ஸ்ட்ராவாக வருது. ஒவ்வொன்றுக்கும் மஞ்சளில் வந்தாலும் வந்துடும், சொல்ல முடியாது. இது சன்ஃப்ளவருக்கு அப்படி வரும். மிஷின் எடுக்கலாம். இப்போ பாருங்க, கவரும் பாருங்க, எக்ஸ்ட்ராப்பர் கவரு. இருக்கட்டும், காலத்தாயிரும். தெரியுதுன்னு பார்த்துக்கோங்க. பாருங்க, ஸ்டார்டிங் அசம்பிளி பாருங்க, அட்டகாசமாக இருக்கு. பெட்டை பாருங்க, அந்த சேஃப்டி கிராடுன்னு சொன்னேன்ல, இதில் தான் மாட்டணும். சேஃப்டி கிராடு புதுசாக வாங்குறவங்க சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா போகிற சைலன்சர் மட்டும், இது சிலிண்டர் மட்டும் 1000 ரூபா வரும். அந்த சன்ஃப்ளவருக்கு போட்டாங்கல்ல, அதே மாதிரி 1 வாட்டர் சைலன்சரு. இது சுவிட்சு, இது இது சோக்கு. இது அமுத்தி இப்படி பிடிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா. இது ஸ்டார்டிங் அசம்பிளி. இது பம்பு போடுறதுக்கு, பம்பு போடணும்னா போட்டுக்கலாம். ஹேண்டில் பாருங்கள், இந்த ஹேண்டில் பாருங்கள். மற்ற ஹேண்டிலை விட இந்த ஹேண்டில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், வளையாது. ஆனால் இது மட்டும் கொஞ்சம் உரிய பார்க்கும். ஆனால் வெயிலில் வச்சு அந்த மாதிரி இப்படி சுத்த பார்க்கும், வெயிலில் வைக்கிறீங்கன்னா சுத்தாது. பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. கிச்சன் நல்லா கம்ப்ரஷன் எப்படி இருக்கும் பாருங்க. சோக்கு ஆட்டோமேட்டிக் சோக்கில் தட்டி விட்டுறேன். இதில் என்ன ஒரு இதுன்னா, மிஷின் நல்ல குவாலிட்டியாக போட்டு இதில் வால்புரை ஒன்று போட்டிருப்பாங்க, கார்பெட்டர். அதுதான் இந்த வாங்குது, வேறு ஒன்றுமே இல்லை. ஏர்ஃபில்ட்ரு பாருங்கள், எல்லாத்தையும் விட இது ஏர்ஃபில்ட்ரு நல்லா தெளிவாக போட்டிருப்பாங்க. அப்படியே வாங்க சார், கொஞ்சம் உள்ளே வாங்க பாருங்கள். இந்த நட்டு மட்டும், இந்த டீ வந்து கருப்பாக இருந்துச்சுன்னா வால்புரோ. இந்த கருப்பு, இந்த நீங்கள் எஸ்ஆப் ஒரு எதை எடுத்தாலும் சரி, இந்த வால்புரோ தான் போட்டிருப்பாங்க, சரிங்களா. வால்புரோ ப்ராசஸ் போட்டு போட்டிருப்பாங்க, நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கலாம். வால்புரோ சூப்பராக இருக்கும். வால்புரோ வந்து ஒரிஜினல் குவாலிட்டி வால்புரோ போட்டிருப்பாங்க. மற்றதுக்கு வால்புரோ போட மாட்டாங்க. எங்கள் நம்மகிட்ட வால்புரோ கார்பெட்டர் இருக்குது, வேணும்னா கேளுங்க, போட்டு தந்துடலாம். ஆனால் மிஷினில் நாங்கள் போட்டு ஓட்டி தான் உங்களுக்கு கொடுப்போம். நாங்கள் ஒரு 10 கார்பெட்டர் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்று ஒரு 2-3 ஓடாது. அதனால் அந்த கார்பெட்டர் கொடுத்தோம்னா என்ன கார்பெட்டர் ஓடலையே அப்படின்னு கேட்பீங்க. அதனால் நாங்கள் ரன்னிங் பார்த்து மிஷினில் போட்டு நல்லாயிருக்குன்னு பார்த்து தான் கொடுப்போம், சரிங்களா. மிஷின் பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், கிளச்செலாம் பாருங்கள், அருமை. இந்த மிஷின் வந்து எங்கே போய் நீங்கள் கேட்டாலும் சரிங்க, எக்ஸ்ட்ரா பவர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா பவர் சொல்லிக்கிற வேண்டியதில், எக்ஸ்ட்ரா பவர் நல்லாயிருக்கும். யாருக்கு வேணாலும் எக்ஸ்ட்ரா பவர் வேணும்னா கேளுங்க, போட்டுக்கலாம். நம்மகிட்ட எந்த மிஷின், மரம் இருக்கிற மிஷின், எந்த மிஷின் எடுத்தாலும் சரிங்க, 2 மாதம் வாரண்டி இருக்குது. ஒன்று கார்பெட்டர் போனாலோ, சிலிண்டர் போனாலோ, கிளச்சு போனாலோ, இது மரத்துலேருந்து கீழே போட்டிங்கன்னா உடஞ்சிட்டு அதுக்கு பொறுப்பு இல்லை, பார் தேஞ்சிடும் அதுக்கு பொறுப்பு இல்லை. 2 மாதம் சிலிண்டர் போனாலோ, கார்பெட்டர் போனாலோ மாற்றி கொடுத்துருவோம், புதுசு போட்டு கொடுத்துருவோம். கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் கொடுக்கணும். நம்மகிட்ட எடுக்கிற மிஷின் எல்லா மிஷினுக்குமே 2 மாதம் வாரண்டி இருக்குது. வணக்கம், தமிழ் வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.